Hi friends, I'm Martin. Word of the day is crafty. The word crafty is an adjective. இந்த கிராஃப்டி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பாசிட்டிவான ஒரு அர்த்தமும் இருக்குது, நெகட்டிவான ஒரு அர்த்தமும் இருக்குது. முதலாவதாக பாசிட்டிவான அர்த்தத்தை சொல்கிறேன். இட் மீன்ஸ் ரிலேட்டிங் டு கிராஃப்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கைவினை பொருட்கள் தொடர்பான அல்லது கைவினைகளில் ஆர்வமான அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரச்சாமான்களை வச்சு, துணிகளை வச்சு, காகிதத்தை வச்சு, பல வண்ணங்களை வச்சு, வெட்டுற வேலை, ஒட்டுற வேலை, தைக்கிற வேலைன்னு சொல்லிட்டு பல விதமான கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா. அதை செய்கிறதுல ஆர்வம் கொண்ட ஒரு நபரை இந்த கிராஃப்டி அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு விவரிக்கலாம். அதனால ஒருத்தரை வந்து நீங்க ஷீ இஸ் வெரி கிராஃப்டி ஆர் ஹீ இஸ் வெரி கிராஃப்டி அப்படின்னு சொல்றீங்கன்னா அவர் கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம், அல்லது அவர் கைவினை பொருட்கள் செய்வதில் ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த கிராஃப்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கைவினை பொருட்களையும் குறிக்கிறதுக்காக பயன்படுது. அதனால ஷி ஹஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிராஃப்டி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அவளிடம் எல்லா வகையான கைவினை பொருட்களும் உள்ளன அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த கிராஃப்டி அப்படிங்கிற இந்த வார்த்தையை பாசிட்டிவாக கைவினைப் பொருட்கள் அல்லது கைவினைப் பொருட்களில் ஆர்வம் கொண்ட அல்லது கைவினைப் பொருட்கள் செய்வதில் ஆர்வம் கொண்ட அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். அதே இது நெகட்டிவாக பயன்படுத்தும் பொழுது இட் மீன்ஸ் கிளவர் எக்ஸ்பெஷலி இன் எ டிஸ்ஆனஸ்ட் ஆர் சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லலாம். அதாவது புத்திசாலித்தனமான, குறிப்பாக நேர்மையற்ற அல்லது ரகசிய வழியில் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தரை பத்தி ஷீ இஸ் வெரி கிராஃப்டி ஆர் ஹீ இஸ் வெரி கிராஃப்டி அப்படின்னு சொல்லும் மோசில் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அவள் மிகவும் தந்திரமானவள் அல்லது அவன் மிகவும் தந்திரமானவன் அல்லது புத்திசாலித்தனமாக வஞ்சக செயல் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவங்கள அல்லது அந்த கைவினை பொருட்கள் செய்வதில் ஆர்வம் கொண்டவரை ஷீ இஸ் வெரி கிராஃப்டி அப்படின்னு சொல்லும் மோசில் அவரை நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே நேரத்தில் இந்த கைவினை பொருட்கள் அல்லது கைவினைப் பொருட்கள் செய்வதில் ஆர்வம் இல்லாத ஒருத்தரை ஹி இஸ் வெரி கிராஃப்டி ஆர் ஷீ இஸ் வெரி கிராஃப்டி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவரை நெகட்டிவாக அவன் ஒரு தந்திரமானவன், அவன் ஒரு வஞ்சக செயல் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்டி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்களும் பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க, எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.